லோகன் வேன் பீக் யார் சாமினியே இந்தாட்டார அதாவது வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நெதர்லாண்டுக்கும் மேட்ச் நடந்திருக்கு. அது சூப்பர் ஓவர் வரைக்கும் போயிருக்கு. அந்த சூப்பர் ஓவரில் ஃபஸ்ட்டு நெதர்லாண்ட் அணி பேட்டிங் பிடிச்சிருக்காங்க. ஜேசன் ஹோல்டர் பந்து வீசியிருக்காரு. அதை ஃபேஸ் பண்ண லோகன் வேன் பீக் 4-6-4-6-6-4 ஆறு பாலில் 30 ரன் அடிச்சிருக்காருங்க. ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையுமே திரும்பி பார்க்க வச்சுருக்காரு. அடுத்து 31 அப்படிங்கிற இலக்கோட சூப்பர் ஓவரில் கிளம்பிறங்கின வெஸ்ட் இண்டீஸ் அணி 5 பால்லேயே 8 ரனுக்கு 2 விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. மேட்ச் தோத்துட்டாங்க. அந்த சூப்பர் ஓவர் பவுலிங்கும் வீசினது அதே லோகன் வேன் பீக்கு தான். நெதர்லாண்ட் அணிக்கு வெற்றியை தேடித்தந்தார். வாங்க இந்த மேட்சை பற்றி முழு விவரத்தை பார்ப்போம். அதாவது ஐசிசி உலகக்கோப்பை தகுதி சுற்று போட்டியில் வெஸ்ட் இண்டீஸும் நெதர்லாண்ட் அணியும் மோதிருக்காங்க. முதல்ல வெஸ்ட் இண்டீஸ் அணி பேட்டிங் பிடிச்சிருக்காங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை 100 ரன் கிட்ட அதிரடியாக விளையாண்டுருக்காங்க. ஓப்பனிங்காக இறங்கின ரெண்டு பேர் பிரெண்டன் கிங், சார்லஸ் ரெண்டு பேருமே அரசியதை மடிக்க, அடுத்து வந்த கேப்டன் ஷாயோப் அதிரடியாக 47 ரன் அடித்தாருங்க. அப்புறம் பூரான் வந்தார். எப்பா சரியான இன்னிங்ஸு, 60 பாலில் 100 ரன் அடித்தார். வெலாசி தள்ளினார் நெதர்லாண்ட் பவுலர்ஸை. இறுதியாக கீமோ பாலோட அதிரடியான 47 ரன்களால் வெஸ்ட் இண்டீஸ் அணி 50 ஓவர் முடிவில் 374 ரன் குவிச்சாங்க. நெதர்லாண்டு பவுலிங்கில் சகிப் ஜில்ஃபிகர் நல்லா பவுலிங் போட்டார். அடுத்து 375 அப்படிங்கிற டார்கெட்டோட நெதர்லாண்டு அணி கிளம்ப இறங்கினாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தோணும் வெஸ்ட் இண்டீஸ் அழகாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு, ஆனால் அதான் இல்லை. நெதர்லாண்டு அணியில் டாப் 4 பேட்ஸ்மென்ஸ் எல்லாருமே ஓரளவு பங்களிப்பு தர கேப்டன் ஸ்காட் எட்வர்ட்ஸும் தேஜா நிதமன்று ரெண்டு பேருமே செம்மையாக பார்ட்னர்ஷிப், 140 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சே மாற்றி கொண்டு போயிட்டாங்க. ஸ்காட் எட்வர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அரை சதம் அடித்து அவுட் ஆனார். தேஜா நிதமன்று ரொம்ப சூப்பராக விளாண்டார், சதம் அடித்தார். அவர் அவுட் ஆகி போக ஒரு கட்டத்தில் நெதர்லாண்டு அணி 4 ஓவரில் 47 ரன் தேவை, கையில் 3 விக்கெட் தான் இருக்குது. இப்போயும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு இந்த மேட்ச் ஜெயிக்க. ஆனால் கடைசி கட்டத்தில் அல்ஜார் ஜோசப்பும் ஜேசன் ஹோல்டரும் சரியாக போடாததுனால மேட்ச் அவங்க கைவிட்டு மெல்ல மெல்ல விலக ஆரம்பிச்சிச்சு. கடைசி ஓவரில் 9 ரன் தேவை அப்படிங்கிற நிலையில் அல்ஜார் ஜோசப் வீசினார். கடைசியில் 1 பாலுக்கு 1 ரன் தேவை அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ நெதர்லாண்டு அந்த 1 ரன் எடுத்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா அவுட் ஆகிட்டாங்க. அவுட் ஆகிட்டு சூப்பர் ஓவருக்கும் போயிடுச்சு. அப்புறம் தான் சூப்பர் ஓவர் கதை உங்களுக்கு தெரியுமே, லோகன் வேன் பீக் ஹீரோ ஆஃப் த டேவாக மாறிட்டார். நெதர்லாண்ட் அணி வரலாற்று வெற்றி பெற்றிருக்காங்க. உண்மையிலே இது கொண்டாட்டத்திற்குரிய வெற்றி. நெதர்லாண்டோட பவுலிங் அண்ட் பேட்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு தெரியுது. நெதர்லாண்ட் அணி ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒட்டுமொத்த ஓடியை வரலாற்றிலே அதிகபட்ச 2வது சேஸ் இது, 374 ரன் அப்படிங்கிறது. இந்த போட்டியோட சிறந்த வீரராக லோகன் வேன் பீக் தேர்வு செய்யப்பட்டார். பாவங்க வெஸ்ட் இண்டீஸ் போன மேட்ச் ஜிம்பாவேட்டை தோத்தாங்க. இந்த மேட்ச் நெதர்லாண்டு அணியிட்ட தோத்துருக்காங்க. அவங்க வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டுக்கு வருவாங்களா என்னென்னு தெரியல. இந்த தகுதி சுற்று டோர்னமெண்ட்டில் அவங்க குவாலிஃபை ஆகணும். ஸோ அவங்க நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.